அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். கண்ணப்ப நாயனார் தாளத்தி மலைக்கு மேலே போகிறார். போனவுடன் அந்த சிவலிங்கத்தை பார்க்கிறார். சிவலிங்கத்தை பார்த்தவுடன் ஒரு பசுமாட்டை கன்ற கன்றை போல, ஒரு கன்றை கண்ட பசுமாட்டை போல அன்பு மிகுதியாக இருக்கிறார். அங்க போனாரு. போன உடனே யாரோ பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. சிவபெருமான் மேல பூக்கள் செதறி கிடக்கின்றன. முன்னாடி பிரசாதம் இருக்கு. ஓ, இப்படித்தான் சாமிக்கு பூஜை பண்ணணும் போல, நானும் அப்படி செய்வேன் என்று நினைத்து கொண்டு நானும் அதே போல அன்பு காட்டுவேன், வழிபாடு செய்வேன் என்று நினைக்கிறார். நினைத்தவுடன் என்ன செய்தார் என்பதை இன்றைய தின பாடலின் மூலமாக சிந்திக்கிறோம். முதலாவதாக பாடல். கோலினிற் கோத்து காய்ச்சிய குளுந்தசை பதத்தில் வேவ வாலிய சுவை முன் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து சாலவும் இனியவெல்லாம் சருகிலை இணைத்த கல்லை ஏலவே கோழி கூட்ட அதன் மிசை இடுவாரானார் என்பது பாட்டு. அதாவது சிவபெருமானுக்கு பிரசாதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் இருக்கிறது எந்த இடம்? தாளத்தி மலை. தாளத்தி மலையில என்ன அக்கார் அடிசல் செஞ்சு விட முடியுமா? நெய் விட்ட சர்க்கரை பொங்கல் செய்து விட முடியுமா? அல்லது தயிர் சாதம் செய்து விட முடியுமா? அல்லது சித்திராண்டங்கள் செய்து படைத்து விட முடியுமா? முடியாது. அவருக்கு என்ன தெரியும்னா, இறைச்சிகளை சமைத்து ஆண்டவனுக்கு போட தெரியும். சரி, அப்ப நமக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தானே செய்ய முடியும். கண்ணப்ப நாயனாருக்கு எது பிடிக்கும்னு கேட்டா மாமிசம் பிடிக்குமா? எந்த மாமிசம் பிடிக்கும்? பன்றி மாமிசம் பிடிக்குமா? உடனே பன்றி மாமிசத்தை ஆண்டவனுக்கு படைப்பு என்று நினைத்து கொண்டு போகிறார். போனவுடன் என்ன செய்தார் என்று கேட்டால், ஒரு பன்றியை வேட்டையாடினார். வேட்டையாடி தலை தனியாக, கால் தனியாக, உடல் தனியாக கூறு போட்டார். கூறு போட்டு ஒரு தசையை, நல்ல தசைகளை எடுத்துக்கொண்டார். நெருப்பிலே சுட்டார். சுட்டு பார்த்து விட்டு என்ன செய்தாரா, ஒரு கோலுக்குள் குத்துகிற அளவிற்கு, அதாவது கோலினீர் கோத்து காய்ச்சி என்று சொல்றார், குத்துகிற அளவிற்கு இருக்கிற நல்ல தசைகளை ஒரு கோல்ல குத்தி நெருப்பில வாட்டினாராம். வாட்டி ஒரு ஒவ்வொரு சதையா எடுக்கிறார். எடுத்து வாயில அதுக்கி பார்க்கிறார், உண்டு பார்க்கிறார். நல்லா இருக்குப்பா, இந்த இந்த பீஸ் நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு இலையில எடுத்து வச்சிருக்காரு. அப்படி ஒவ்வொரு கறியாக எடுத்து எச்சில் பட்டு ஆண்டவனுக்கு படைப்பதற்காக வைத்தாராம். பாருங்க, ஆண்டவன் முன்பு எவ்வளவுதான் ஆச்சாரமாக செய்கிற பூஜையை விட அன்பினால் எச்சில் பட்ட பிரசாதத்தையும் கூட ஆண்டவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், ஆண்டவன் வழிபாட்டில் நமக்கு ஆச்சாரங்களை விடுத்து ஆச்சாரங்களுக்கும் முன்னுரிமை நாம் தர வேண்டியது அன்பிற்குத்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி கோழி கோய்த்து காய்ச்சி குளுந்தசை பதத்தில் வேவ, நல்லா பதமா அந்த கறியை வேவிக்கிறார். பிறகு வாலிய சுவை முன் காண்பான், வாலிய சுவை முன் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து, அந்த சுவையை பார்த்து வாயில போட்டு சாப்பிட்டு பாக்குறான். சாமிக்கு இது நல்லா இருக்கும், சாமிக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பாக்குறார். சாலவும் இனியவெல்லாம் சருகிலை இணைத்து கல்லை ஏலவே கோலில் கூட அதன் மிசை இடுவாரானார். அப்பேற்பட்ட சூடாக இருக்கக்கூடிய அந்த கறி மாமிசங்களை கோல்ல குத்தி கீழே கல்களை அடுக்கி அதுக்கு மேல சருகுகள் குச்சி இதையெல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி மேல வேக வச்சாராம். அப்பேற்பட்ட மாமிசத்தை கொண்டு போய் ஆண்டவனுக்கு படைத்தாராம். இதுக்கு பிறகு இந்த கதையின் தொடர்ச்சியாக என்ன வரும்னு கேட்டா, ஆண்டவனுக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு பார்த்தார். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் எப்படி பண்ணுவது அப்படின்னு பார்த்தார். தண்ணி எடுத்துட்டு போகணும். தண்ணி எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல. அவர் பூ போட்டிருக்கார். பூவை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல. உடனே என்ன பண்ணாரா, அந்த கறிகளை எல்லாம் வேக வச்ச மாமிசத்தை ஒரு இலையில போட்டுக்கிட்டார். சரி, தண்ணி எடுத்துட்டு போகணுமே, தண்ணி எப்படி எடுத்துட்டு போறது? அங்க ஏதாவது பாட்டில்கள் இருக்கின்றனவா, இல்ல குடம் கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. உடனே அந்த ஆத்துக்கு போனார். அந்த ஆத்துக்கு போன உடனே பொன்முகலி ஆறுன்னு ஆறு, அந்த ஆத்துல தண்ணியை எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கிட்டார். வாய்க்குள்ள சாமிக்கு பூ வைக்கணுமே, பூ பறிச்சு இங்க கவர்லயே வச்சுக்க முடியும், இல்ல பூக்குடலை இருக்கா? பூவை பறிச்சு தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டார். கண்ணப்ப நாயனாருடைய அன்பு மிகுதியினால் பாருங்கள், ஆண்டவனுக்கு படைக்கக்கூடிய பூக்களை தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டார். ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீரை தன்னுடைய வாயிலே வைத்துக் கொண்டார். தான் எச்சில் பார்த்து சுவை பார்த்த உணவு ஆண்டவனுக்கு படைக்க வேண்டும் என்பதற்காக எச்சில் பார்த்த உணவு இளைய வயலில் வைத்துக் கொண்டார். போனாரு, சிவலிங்கத்தை பார்த்தாரு. எப்படி பண்ணணும்? முதல்ல ஐயர் பூஜை பண்ணிட்டு போன பூக்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த பூக்களை என்ன பண்ணார் தெரியுங்களா, தன்னுடைய காலால ஒதுக்குறாரு. ஏன்னா இந்த கையில் என்ன இருக்கு, இந்த கையில மாமிசம் இருக்கு, இந்த கையில அம்பு வில்லு இருக்கு, தலையில பூ இருக்கு, வாயில தண்ணி இருக்கு, எதுவும் பண்ண முடியாது. உடனே தன்னுடைய செருப்பு காலால் சுவாமி மேல இருந்த அத்தனை பூக்களையும் தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டு விட்டு என்ன செய்தார், தன் வாயில் இருந்த நீரை மேலே உமிழ்ந்தார். அப்படி உமிழ்ந்ததற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டால், தன்னுடைய தலையில இருக்கிற பூவை எடுத்து மேலே வைத்தார். அதற்கு பிறகு ஆண்டவனுக்கு கையிலே கொண்டு வந்த அந்த மாமிசங்களை முன்னாடி வைத்து வழிபாடு செய்தார். இப்படியாக தன்னுடைய அன்பு மிகுதியால், ஆச்சாரம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அன்பு மேலீட்டின் காரணமாக எல்லாம் வல்ல கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு அன்பு செய்வதற்காக எச்சில் பார்த்த மாமிசங்களையும், தன் தலையில் வைத்து பார்த்த மலர்களையும், தன் வாயில் எச்சில் பட்ட நீரையும்
எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கு படைத்தார் என்பதை இன்றைய தின பாடலின் மூலமாக சிந்தித்தோம். இந்த இன்றைய தின பாடலின் மூலமாக சிந்தித்த சிந்தனையின் மூலமாக நாம் வைத்துக் கொள்வது, ஆண்டவன் வழிபாட்டில் ஆச்சாரம் தேவைதான், ஆச்சாரத்தையும் விட அன்புதான் மிகவும் தேவை என்பதை தெரிந்து கொண்டோம் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.